அவருடைய பாணியில் அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர், சசிகலா அம்மையோடு நெருக்கமாக இருந்தவர், இன்னொரு பெண்மணியோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். கட்டக்கிற்கு 6 லட்சம் 3 லட்சம் வாங்கினார், மெக்கானிக்கலுக்கு 6 லட்சம் வாங்கினார். அந்த ஆசைக்கு வெட்கமில்லை என்பது செந்தில் பாலாஜி வாயிலாக நிறைவேற்றுவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார். கொடுத்தவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், அரசியல் நாகரிகம் கருதி அதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஒரு திறமையுள்ள கிரிமினலுக்கு சென்றால் அதை என்ன செய்வார் என்று ஆய்வு செய்தார் ஸ்டாலின் அவர்கள். எல்லா வகையிலும் எதையும் செய்ய துணிவாக இருக்கின்ற ஒருவரை தேடினார், தேர்ந்தெடுத்தார், அவர்தான் செந்தில் பாலாஜி. சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று துணிவாக மேடையிலே சொல்லியிருக்கிறார். உருவாக்கிறார் செந்தில் பாலாஜி சொன்னா அதற்கு இந்த ஸ்டாலின் உறுதுணையாக இருக்கிறார். என்ன அர்த்தம்? ஆசை வெட்கம் அறியவில்லை. செந்தில் பாலாஜி சம்பாதிக்கிறதுக்காக சாராய கடையில போய் இந்த கரூரை கொண்டு போய் அனுபவிச்சிருக்கிற ஒரு மோசமான ஒரு நபராக இங்கே இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரை பற்றி நம்முடைய அன்பு சகோதரர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். என்னுடைய கண்ணோட்டம் வேறு விதமாக ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இங்கே டிவியில போட்டு காட்டினார்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் முதலமைச்சராக இல்லாத பொழுது எதிர்கட்சியில் இருந்த பொழுது செந்தில் பாலாஜியை பற்றி அவருடைய பாணியில் அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர், சசிகலா அம்மையோடு நெருக்கமாக இருந்தவர், இன்னொரு பெண்மணியோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர், இன்னும் எதையெல்லாம் செய்வார் என்றெல்லாம் சொன்னார்கள். அதோடு நின்று விடவில்லை. அந்த துறையிலே அமைச்சராக இருந்த பொழுது கண்டக்டருக்கு 6 லட்சம் 3 லட்சம் வாங்கினார், மெக்கானிக்கலுக்கு 6 லட்சம் வாங்கினார், இப்படி 100,000 பேர் வாங்கியிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னவர்கள். அப்படி சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் இவரை அமைச்சராக அமைத்திருக்கிறார். அப்படி அமைச்சராக அமைத்திருக்கு வேறு ஏதாவது நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். அது என்ன என்று சொன்னால், முன்னே சொன்னேனே, ஆசைக்கு வெட்கமில்லை என்று. அந்த ஆசைக்கு வெட்கமில்லை என்பது செந்தில் பாலாஜி வாயிலாக நிறைவேற்றுவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், அவர் இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேருகின்ற பொழுதே முக ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்ட வகையிலே எதையோ ஒன்று அவர் செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவரை சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறார். அது அவருக்கும் தெரியும், கொடுத்தவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், அரசியல் நாகரிகம் கருதி அதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அப்படி கொடுத்த பின்பு அவருக்கு ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கலாம், அல்லது வேறு துறை சாதாரண துறை கொடுத்திருக்கலாம், ஆனால் மின்சாரத்துறையும் ஆயத்திரையும் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த இரண்டு துறையையும் மிகவும் சக்தி வாய்ந்த துறை, ஒழுங்காக ஆட்சி நடத்தினால் அது மக்களுக்கு நல்ல சேவை செய்கிற துறை மின்சாரத்துறை. சாராயத்துறை என்ன பண்ணாலும் சரியில்லை, அது மூடணும், மூடினா தான் தமிழக மக்கள் நிம்மதி அடைவாங்க. அதே துறை ஒரு திறமையுள்ள கிரிமினலுக்கு சென்றால் அதை என்ன செய்வார் என்று ஆய்வு செய்தார் ஸ்டாலின் அவர்கள். என்ன, இவரு சின்ன வயசு கடைசியில் வந்திருக்கார் சிஎம்மா, இவரோடு இருந்தவங்க எல்லாம் இவர் சின்ன பையனா இருக்கும்போது கூட இருந்தவங்க, துரைமுருகன் ஆகட்டும், நேரு ஆகட்டும், ஐ பெரியசாமி ஆகட்டும், இவங்கெல்லாம் சீனியருங்க. சீனியராக இருக்கிற இவங்களுக்கு இந்த துறையை கொடுத்தால் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த முடியாத இவரிடத்தில் கொடுப்பதை விட தனக்கு கட்டுப்படி கட்டுக்கோப்புக்குள் இருக்கின்ற சொல்லுகின்ற செயலை செய்யக்கூடிய அதே நேரத்தில் திறமை மிக்க எல்லா வகையிலும் எதையும் செய்ய துணிவாக இருக்கின்ற ஒருவரை தேடினார், தேர்ந்தெடுத்தார், அவர்தான் செந்தில் பாலாஜி. ஸ்டாலின் வந்து பாரம்பரியமா நிறைய நாடா ரொம்ப வருஷமா வந்து அவங்க அப்பா பெரிய கிரிமினல், அவங்க அப்பா மிகப்பெரிய கிரிமினல். அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தின்னு சொன்னார். அந்த தீய சக்தியுடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா கிரிமினல் பத்தியும் அவருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சனால்தான் இந்த கிரிமினலுக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கார். இந்த பதவியை கொடுத்தது பின்னாடி என்னென்ன வகையில அதுல வருவாய் ஈட்டணும், ஒரே ஒரு உதாரணம்.
உதாரணம் சொல்றேன். மரியாதைக்குரிய அண்ணன் நத்த விஸ்வநாதன் இந்த துறையை பார்த்தார். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தங்கமணி இந்த துறையை பார்த்தார்கள். அப்படி அந்த துறையை பார்த்த பொழுது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். மரியாதைக்குரிய அன்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார்கள். இங்கே அன்பு தம்பி அன்பு சகோதரர் தங்கமணி சொன்னார், 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், ஏதாவது ஒரு சிறு தவறு நடந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று துணிவாக மேடையிலே சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த துறை இப்பொழுது இவர்கிட்ட கொடுத்த பின்பு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட சொல்றார், அண்ணா இந்த செந்தில் பாலாஜி இருக்கார் என்ன ரொம்ப மோசமானவர், என்னப்ப சொல்லு, ஆனா எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு ஒரு ஜுவல்லரி கடை வைக்கிறாரு, அங்க வந்து ஒரு 50 kV பவர் கனெக்ஷன் வேணும், அந்த பவர் கனெக்ஷன் வேணும்ன்றதுக்காக அப்ளிகேஷன் கொடுத்தாரு. அப்ளிகேஷன் கொடுத்தது என்ன, உடனே வந்து அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சரிங்க, ஒயர் எல்லாம் எங்க வாங்குறேன்னு கேட்டாங்க. எங்கேயே வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஒயர் எல்லாம் நீங்க வாங்க முடியாது, பாருங்க கொடுமைய, இது நடந்த உண்மை நடக்குது. இப்போ ஒயர் முழுசும் கரூர்ல இருக்கு. ஓபனா அந்த இன்ஜினியர் சொல்றாரு, கரூர்ல இருக்கு, நாங்க தான் அது எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், 3 லட்சம் ரூபாய் ஆகுது, கொடுங்க, முடிஞ்சு போச்சு. ஒயரை கூட எலக்ட்ரிக்கல் ஒயரை கூட கரூர்ல இருந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கிறார் செந்தில் பாலாஜின்னு சொன்னா, அதற்கு இந்த ஸ்டாலின் உறுதுணையா இருக்கிறார்னா என்ன அர்த்தம், ஆசை வெட்கமறியவில்லை. செந்தில் பாலாஜி ரொம்ப திறமையானவர் என்று இன்னொரு உதாரணம், வர்ற வருவாய சரியான முறையில் கப்பம் கட்டக்கூடிய ஆள், அது ரொம்ப முக்கியம். ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆள், அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற கீழே இருக்கிற அடிமை சேவகன் சொல்லுகின்ற வேலையை சரியா திருடாம செஞ்சான்னா தான் அவனை வச்சுக்குவான். அவன் திருடுனா தெரிஞ்சான் அவனை வச்சுக்க மாட்டான். செந்தில் பாலாஜி திருட மாட்டார், கொடுக்கறத கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவ்வளவு பணம் போதல்ல, 1,000,000,000 கோடி ரூபாய் போகுது, அந்த போற பணத்தை அவங்க வச்சுக்க முடியாது. தளபதி அம்மா கரூர்ல வந்து ஃபைனான்ஸ் வந்து பெரிய அளவில் பண்றாங்க, எங்க பார்த்தாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் நீ 5 கோடி, 10 கோடி, 100 கோடினாலும் உடனே ஃபைனான்ஸ் பண்ற இடம் கரூர் தான். நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நான் 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துட்றேன், 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துட்றேன். அந்த பணத்தை இப்படி வேண்டுவார், அவ்வளோ பெரிய கிரிமினல். இப்படிப்பட்ட நபர் இந்த மாவட்டத்துக்கு இருக்கிறார். கரூருக்கு வந்து பெரிய வரலாறு, இந்த நகரத்துக்கு பெரிய வரலாறு உண்டு. ஒன்று, கடுமையான உழைக்கின்றவர்கள், நல்ல தொழில் செய்கின்றவங்க. எனக்கு கூட அண்ணன் சின்சாமி என்ன பெட்ஷீட் தான் போட்டார். அப்படின்னா என்ன, கரூரில் உற்பத்தி ஆகிற பொருள் பெட்ஷீட்டு, மற்ற உரை தலைகாணிகள் இதெல்லாம். இப்படி பல்வேறு தொழில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த இந்த கரூர்ல நகரத்தை இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் அமைச்சரானதுனால இந்த கரூர் என்ற வார்த்தைக்கு அவர் இழிவு தேடி கொண்டிருக்கிறார். எப்படின்னா, எல்லா டாஸ்மாக் கடையிலும் தமிழ்நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா கரூர் கம்பெனி வந்துருச்சுங்க, கரூர் கம்பெனி வந்துருச்சுங்க, கரூர் கம்பெனி வந்துருச்சுங்க. இந்த கரூருக்கு வந்து வேறு விதமான நல்ல பேருக்கு போய் செந்தில் பாலாஜி சம்பாதிக்கிறதுக்காக சாராய கடையில போய் இந்த கரூரை கொண்டு போய் அடை வச்சிருக்கிற ஒரு மோசமான ஒரு நபராக இங்கே இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர் விடக்கூடாது, இவர் விடக்கூடாது. ஏன்னு சொன்னா, தொடர்ந்து இவர் இருந்தால் நிச்சயமாக இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு வகையில் கெட்ட பேர் வரும். இவங்க சொன்னாங்க, அடுத்த முறை முதலமைச்சரான முடியாது, ஏன்னா இது மாதிரி கிரிமினலுங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. புரட்சி தலைவி அம்மா 4 வருஷத்துல பார்த்து வெளியேற்றிட்டாங்கல்ல, அதே நிலைமைதான் இப்போ. அதனால தயவு செய்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதுக்கு என்ன ரிசல்ட், கடைசியில தீர்வு என்னன்னா, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற மத்தம் போதாது, வெற்றி பெற்ற மத்தம் போதாது. ஒரு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றதுன்னு சொன்னாதான், அந்த வெற்றி தான், இந்த வெற்றிக்கு மூல காரணம் செந்தில் பாலாஜி என்று ஸ்டாலின் நம்ப வேண்டும்.
அந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கூறி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.